எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஃபியர் ஆஃப் டெத், மரண பயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மரண பயம் ஏன் வருது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு முள்ளு குத்திச்சுன்னே வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படி வெடிக்குது ஆத்மாக்கு இல்லையா. அப்போ இந்த ஆத்மா சரீரம் விட்டு போனால் என்ன வெளி வெளிக்குமோ, அந்த பயம் தான் ஒரு மரண பயம். உடம்புல எங்க அடிப்பட்டாலும் வெளிக்குது இல்லையா ஆத்மாக்கு. ரெண்டாவது பாயிண்ட், குடும்பத்தில் பல குடும்பங்களில் மரணத்தை பற்றியே பேசுறது கிடையாது. ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கலாம், தன் பசங்கிட்ட, ஏ என் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் அப்பா குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாருனாவே போதும். வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி அவசகமாக பேசாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, இது மாதிரி பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்களா. ஆனால் மரணன்றது இன்னெவிட்டபிள், நடந்தே தீரும். அது நடக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்காருங்க என்ன பண்ணணும்னு தெரில, ஏன்னா அதை பற்றி என்றைக்குமே அவங்க டிஸ்கஸ் பண்ணது இல்லை. கரெக்டா? இது ரெண்டாவது. மூணாவது, இறக்குறவருக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்க, மனைவி குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க, இப்படின்ற பயம் அதிகமாகவே இருக்கு. ஏதோ எல்லாமே நம்ம தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு, அதனால இந்த பயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் காரணம் எதுக்கு மரண பயம் வர்றதுக்கு. இப்போ மரண பயம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம், பரமாத்மா என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். இந்த ராஜயோகம் என்ன சொல்லி தருது, மன்மனா பவ, மன்மனா பவன் என்ன, தன்னை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை தந்தையை நினைவு செய்ய, அந்த நினைவுல என்ன பண்றோம், ஆத்மாவை பரந்தாமத்துக்கு அனுப்புறோம். ஒருத்தர் கேட்டார், ஆத்மா பரந்தாமத்துக்கு போயிடுச்சுன்னு செத்து போயிடுவாங்க, நினைவுனால பண்றாங்க அவ்வளவுதாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு சங்கல்பம், இந்த மாதிரி ஆத்மா அங்க போயிடுச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம யோகா பண்றோம். அப்போ ஒரு நாள்ல காலம் மத்தியானம் சாயந்தரம் ஏகப்பட்ட வாட்டி நம்ம இதை பண்றோம். அப்ப ஆத்மாவை என்ன பண்றோம், டெய்லி சாந்தி தாமத்துக்கு அனுப்புறோம், அந்த வீட்டுக்கு போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வான்னு. அப்போ ரியலாகவே ஒரு மரணம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மா ஈஸியாக போயிடும். யாருக்கு, யோகா பண்ணுறவங்களுக்கு. இந்த யோகா பண்ணாதவன் ப்ராப்ளம் தான் என்ன பாருங்களேன், இப்போ கோமாவில் படுத்துருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, மாசக்கணக்காக வருஷக்கணக்காக கோமாவில் இருப்பார், ஆனால் அந்த ஆத்மா புரியாது. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு அந்த உடம்பு தேவைன்ற மாதிரி இருக்கும். இந்த நாலேஜே இல்லாதவங்களுக்கு என்னன்னா, இதுக்கு அடுத்த பிரிவு எங்கே இருக்குன்னு, நமக்கு நாலேஜ் இருக்கிறவனுக்கும் தெரியாது எங்கே பிறக்க போகிறோன்னு. சில பேருக்கு பிரிவு எங்கே இருக்குன்னே தெரியாதனால ரொம்ப பயந்து பயந்து போய் இந்த உடம்புல இருப்பான். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வெளியே இல்லாமல் ஆத்மா சரீரம் விட்டு போயிடும். ஏன் போயிடும்னா, நம்ம அந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அதனால். சரியா? அடுத்த பாயிண்ட், ஓகே, இங்கே நம்ம டெத்தை பற்றி நிறையவே டிஸ்கஸ் பண்ணுறோம். ராஜயோகத்தில் பிறப்பை பற்றி அதிகமாக எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டெத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால நமக்கு என்னென்னா, அங்கே டெத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் தான் குடும்பம் பயப்படுது. இங்கே டெத்தை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுனால பிறப்பு எப்படி அதே மாதிரி இறப்பு. அப்போ இதுக்கு மேலே அதுக்கு பெரிய விலை வைக்கிறது கிடையாது. மூணாவது, அங்கே என்ன பயம், நான் செத்துட்டா எங்கள் அப்பா அம்மா யார் பார்த்துப்பா, மனைவி குழந்தைங்க பார்த்தா பயம் இருக்கு. இப்போ வாடுறதே எப்படி வாடுறோம், பரமாத்மா தான் செய்பவர் செவிப்பவர், நம்ம வெறும் டூல் தான் புரிஞ்சு வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா, என் குழந்தை குட்டி குழந்தை மனைவி எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு பரமாத்மா வேற பிளான் பி, பிளான் சி, பிளான் டின்னு ஏகப்பட்டது வச்சிருக்கிறார், எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். நான் எனக்கே போனால் எனக்கு குடும்பத்து யாருமே அனாத ஆகுறதில்ல, ஏன்னா ஆத்மாவின் தந்தை பரமாத்மா என்றைக்குமே இருக்கிறார். இந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. ஓகே, இப்போ பரமாத்மா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறார். அதாவது என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாருன்னா, இந்த விநாசம் ஏற்படுது பார்த்தீங்களா, விநாசம் ஏற்படும் போது நம்ம என்ன சொல்கிறோம், 99.99% மக்கள் சரீரம் விட்டுருவாங்க. இப்போ மக்களுக்கு வந்து அந்த விநாசம் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்லா யோகா பண்ணுறவன்னா பரமாத்மாட்ட கேட்டிங்கன்னா, சப்போஸ் நான் சொல்கிறேன் நாலு நாளில் பூர்ண விநாசம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரமாத்மா என்ன பண்ணுவார், ரைட்டுப்பா நீ சரீரம் விட்டுக்கலாம் அப்படின்ற சக்தி விட்டுருவார். அப்போ ஆத்மா இந்த சரீரம் விட்டு பிரிஞ்சுட்டு அப்படின்னா ஒரு கண்ணாடி உடம்போட வெளியே வந்துடும். நாலு நாளில் விநாசம் ஆகிடும், எல்லாரும் பேக்கப் பண்ணி போகும்போது இந்த கண்ணாடி உடம்பு உடஞ்சி ஆத்மா சாந்திதாமும் போயிடும். இந்த உதவி தரார், அதாவது இந்த விநாசம் பார்க்கக்கூடிய சக்தி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சக்தி தரார். சரி, ராஜயோகம் பண்ணுறவங்களுக்கு இப்படி, ராஜயோகம் பண்ணாதவன் பாடு என்ன, அவங்களாம் கஷ்டப்படணுமா? பரமாத்மா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு,
இப்போ ஆயுதங்கள் அந்த மாதிரி ஆயுதங்கள் கிரியேட் பண்ணுறாங்க. அணு ஆயுதங்கள் எல்லாம் எப்படின்னா அது போட்டு வெடிச்ச அடுத்த செகண்ட் ஆத்மா உடம்பு பிரிஞ்சு பிரிஞ்சிடும், வெளியே இல்லாமல் பிரிஞ்சிடும். அந்த மாதிரி இறப்புகள் ஏற்படும்ன்றார். இப்போ தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு பாம்பு விழுது, தெரியுமா அதாவது டக்குன்னு ஆத்மா சரீரம் விட்டுருக்கும். அவ்வளோ ஃபாஸ்டாக நடக்கும் எல்லா விஷயங்களும். இப்போ சில டைம் கேட்குறாங்க, கை வெட்டி கால் வெட்டி பீஸ் பீஸாக போய் உயிர் துடிக்க துடிக்க சாரம், இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லைங்க. ட்ராமாவில் எனக்கு சொல்ல விநாச டைமில், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்காது பார்த்துக்கிறதுக்கு. ஸோ விநாசம் அந்த மாதிரி இறப்பு அவ்வளோ சாதாரணமாக நடக்கும், வெளியே இல்லாமல் இறப்புகள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பாருங்களேன், வேறு ஒரு கான்செப்டில் நம்ம புரிஞ்சுக்கணும், எக்ஸ்பெஷலி இந்த ராஜயோகம் இருக்கிறவங்களுக்கு. நமக்கு தெரியும் அதிகமாக 84 பிறவி இருக்கு, ஓகே. இந்த கல்பத்தில் இது நமக்கு கடைசி பிறவி அப்படின்னா என்ன அர்த்தம், 83 பிறவி நம்ம ஏற்கனவே வாழ்ந்துட்டோம்னு அர்த்தம். 83 பிறவி நம்ம இறந்துருக்கும், அதனால தான் அடுத்த பிறவியும் கடைசி பிறவி இந்த பிறவிக்கு வந்திருக்கும். அப்போ இந்த கல்பத்தில் இனி ஒரு வாட்டி சாவதுக்கு என்னங்க பயம், இந்த கல்பம் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி எத்தனையோ கோடி வாட்டி கல்பம் நடந்திருக்கு, எத்தனையோ கோடி வாட்டி பிறந்திருக்கிறோம் இருந்திருக்கிறோம். இனி ஒரு வாட்டி இறக்கிறதுக்கு என்ன பயம், இவ்வளோ நாலேஜ் இல்லாமல் செத்துட்டு இருந்தோம். ஐ மீன் 63 ஜென்மம் பக்தி இருக்கும்போது சுத்தமாக கடவுள்லாம் இறந்து இப்போ தெரிஞ்சிருக்கோம், நாலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியுது, ஏன் கவலை பண்ணோம். ரெண்டாவது விஷயம், இப்போ ஏற்படுற இறப்பு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே நடந்தது நாளைக்கே நடந்ததுனா என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ இருக்கிற ஒரு மிடில் ஏஜ்னு வச்சுக்கோங்க, 40-45 வயசு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன மனைவி குழந்தை அப்பா அம்மா அவ்வளோ கமிட்மெண்ட் இவ்வளோ பார்த்துக்கணும்னு தலையெழுத்து இருக்குல்ல, இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இனி ஒரு வீட்டில் போய் பிறந்தா ஒரு குழந்தையாக தான் பிறக்க முடியும், அந்த குழந்தை வாலிபன்ற வயசே அடையிறதுக்குள்ள ட்ராமா முடிஞ்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பிறவியில் பார்த்துக்க வேண்டியது அவங்க அப்பா அம்மாவோட வேலை, நல்லா பார்த்துக்க போகிறாங்க, உனக்கு என்னங்க கஷ்டம், இப்போ சரியான விட்டால் கூட ப்ராப்ளம் இல்லைன்றண்ணா. உங்கள் குடும்பத்தை பார்த்து பரமாத்மா இருக்கிறார், அவர் பிளான் ஏ பிளான் பி பிளான் பி எத்தனையோ பிளான் வச்சுக்கிறாரு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, உங்களுக்கு என்ன பயம் புரியுங்களா. இந்த ஃபியர் ஆஃப் டெத்தை விடுங்க, பரமாத்மா எல்லாத்துக்கும் பிளான் வச்சுருக்கிறாரு. பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் இப்போது சேவை பண்ணுறோம், நிறைய பேர் சேவை பண்ணலன்னா கூட பரமாத்மா எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு தெரியும் எல்லா கல்பத்திலும் எப்படி நான் வந்து சத்தியக ஸ்தாபனை பண்ணணும் அப்படி பண்ணுவேன், நீ என் கூட கை கோத்து பண்ணேன்னா உனக்கு பரவி தர வேண்டியது நான் பண்ணுவேன் இல்லையா, பரவாயில்ல எனக்கு தெரியும் எப்படி முடிக்கிறதுன்னு, தெரியாமையா ட்ராமா போடுறேன். ரெண்டாவது வேற ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இந்த விஷயத்தில், அதாவது நீங்கள் நடிக்கிறீங்க, நீங்கள் இத்தனை நாள் தான் சீன் இருக்கு, இதுக்கப்புறமும் நடிக்கணும் நடிக்கணும் சொல்கிறது எப்படின்னா, நான் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி, படமே முடிஞ்சு டைரக்டரே கட்டுன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நடிப்பேன்னு சொல்கிறது என்ன அர்த்தம், உங்களுக்கு இந்த ட்ராமா பாட்டில் எவ்வளோ சீன் நடிக்கணும்னு இருக்கோ அதை நீங்கள் நடிச்சிட்டிங்க முடிச்சிட்டிங்க, வாங்க அடுத்த சீன் நடிக்கிறதுக்கு போங்க, எனக்கு இந்த சீன் தான் பிடிக்கும் இந்த நடிப்பு தான் பிடிக்கும் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறது என்ன கர்த்தம் இருக்கு, இதை புரிஞ்சுக்க. பிறந்தோம் நடிச்சிட்டு இருக்கோம், முடிக்க போகிறோம் போக போகிறோம், இதுக்கு மேலே இந்த ட்ராமாவில் பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது நெட்டத்துக்கு. அதனால் இந்த தேவையில்லாத இந்த மரண பயம் வேண்டாம், பிறப்பு எப்படியோ மரணமும் எப்படி தான், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு பரமாத்மா எக்கச்சக்கமான வழி வச்சிருக்கிறார், நமக்கே ஒரு வழி வச்சிருக்கிறார், அடுத்த பிறவி எங்கே போகணும் என்ன பண்ணணும், அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. பொதுவாக சொல்கிறாங்கல்ல எல்லாரையும் கிளங்க, நீங்கள் சொர்க்கத்து போகணுமா சொர்க்கத்து போன கிளங்களா, ஆமாம் கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக போகணும், சொர்க்கத்து போகணும் என்னன்னா இப்போ இந்த இருக்கிற சரீரத்தில் சாவும், ஆனால் சாவுறது தான் பயப்படுறாங்க. ஸோ பொதுவாகவே பக்தியில் என்ன சொல்கிறோம், ஒரு வாழ்க்கை இருக்குன்றோம், தப்பு பண்ணால் நரகம்னு ஒரு இடத்துல போட்டுருவாங்கன்றோம், நல்லது பண்ணால் சொர்க்கம்னு ஒரு இடத்துல போடுவாங்கன்னு சொல்கிறாங்க, எதா இருந்தாலும் இறந்தால் தானே நரகமும் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க, அப்போ இனி ஒரு வட்டி சாவது இல்லை நாங்கள் பயம், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போது நிறைய பேர் எப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன பிரதர் நீங்கள் காலங்காத்தால் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க, ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் வந்துட்டு இருந்தது, இப்போ என்ன எந்த டைம் வருதுன்னே தெரியல, 11 o'clock 12 o'clock ஆகிட்டுருக்கு, இது பாருங்களா நான் இப்படி தாங்க பண்ணுறேன், காலங்காத்தால் ஒரு 3:30 எழுந்துப்பேன், குளிச்சுருவேன், அமிர்த வேலை பண்ணுவேன், அந்த அமிர்த வேலை பரமாத்மா நானும் டிஸ்கஸ் பண்ணிங்க என்னப்பா போடலான்னு, அப்போ ஒரு டாபிக் உதயமாகும், அப்போ அதை பற்றி நானும் பரமாத்மா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என் டைரியில் ஒன்று எழுதுவேன், ஒரு ஆர்டர் பண்ணுவேன், திரும்ப சொல்லி பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கன்வின்ஸ் ஆனுன்ற போது ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் அந்த வீடியோ ரெக்கார்டிங் டூல்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் அந்த வீடியோஸே போடுறேன்,
அதை சோனி வேகஸ் ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இந்த ஃபைலை இந்த வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபைலாக எடுத்து வர்றதுக்கு 1 hour ஆகுது. அந்த ஃபைலோட சைஸே 2.5 GB இருக்கு. இது அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் நல்லா இருக்காதுன்றதுக்காக ஒரு HD வீடியோ கன்வெர்ட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை வந்து 200 MB 300 MB சைஸ் குறைக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணு. நேற்று மட்டுமே அந்த சாஃப்ட்வேர் 5 மணி நேரம் எடுத்து அந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக அவ்வளோ டைம்லாம் ஆகாதுங்க. இந்த லேப்டாப்போடைய கண்டிஷன் எப்படி இருக்குது ஓகேங்களா? அது ரெடியாகி வந்தோன்னா திருப்பி அப்லோட் பண்ணும். அப்லோட் பண்ணுறது ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடுது. அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. ஸோ இந்த HD கன்வெர்டர் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு டைரெக்டாகவே அப்லோட் பண்ணலான்ற 2 GB போனால் பரவாயில்ல, அப்லோட் ஆனால் பரவாயில்லன்ற மாதிரி. அது உங்களுக்கு அவ்வளோ இல்லை, நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சைஸ் வராதுன்னு நினைக்கிறேன். நேராக அப்படியே 2 GB வராது, இட் பி 30-40 MB தான் வருது. எல்லா ஃபைலும் நான் பார்த்துட்டேன், அப்படி தான் வந்துன்னு. ஸோ அது யூடியூப் வேறு ஏதோ பண்ணுறாங்க, அது பண்ணாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த ஃபோன் கூட நான் 3G ஃபோன் தான் வச்சுருக்கேன். அந்த 4G ஃபோனாக இருந்தால் ரெக்கார்டிங்கும் பெட்டராக இருக்கும், லேப்டாப்பும். பரமாத்மா மேஜிக்கெல்லாம் பண்ணுவாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்களேன், அது எனக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். போக போக எல்லா மேஜிக்கும் நடக்குங்க ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.